கலைஞரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை புறக்கணித்த அமித்ஷா. காவியடிக்கும் மோடி அரசிற்கு முடிவு கட்டுவோம் என சூளுரைத்த ஸ்டாலின். கலைஞர் நினைவேந்தலில் அமித்ஷா கலந்து கொள்வதா எச்சரித்த சுப்பிரமணியன் சுவாமி. அமித்ஷா பின்வாங்கிய மர்மத்தையும் ஸ்டாலின் கோபப்பட்ட ரகசியத்தையும் அலசுகிறது இந்த காணொளி. கலைஞர் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கான அழைப்புதலில் பாஜகவின் சாணக்கியன் அமித்ஷாவின் பெயரை பார்த்ததும் அதிர்ந்து போனது திமுகவின் கூட்டணி கட்சிகள். கலைஞரின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வழக்கம்போல் பாஜகவையும் அதிமுகவையும் புறக்கணித்து விடுவார் ஸ்டாலின் என்றே கணக்கு போட்டிருந்தது காங்கிரஸ். ஆனால் புதுக்கதையாய் பாஜகவை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விழாவில் அமித்ஷாவே பங்கேற்பார் எனும்போது அதிர்ந்து போனார்கள் திராவிட ஆதரவாளர்கள். சில அரசியல் கணக்குகளை மனதில் வைத்தே அமித்ஷாவிற்கு நேரிலேயே சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார் டி ஆர் பாலு. மோடியிடம் கலந்து ஆலோசித்த அமித்ஷாவும் தானே கலந்து கொள்வதாக ஒப்புதலும் தந்திருக்கிறார். அதன் பிறகே மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அமித்ஷா வருகை அழைப்புதலில் அச்சிடப்பட்டிருக்கிறது. கலைஞர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அமித்ஷாவா என விவாதங்கள் பிறகு சூடுபறக்க தொடங்கின. திமுகவின் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வெளிப்படையாக தங்களது அதிருப்தியை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் பொறுமை தீர்த்தார்கள். கருணாநிதியை நலம் விசாரிக்க வந்த பிரதமர் மோடியின் சந்திப்பு குறித்து வெளிப்படையாக தனது சந்தேகத்தை அப்போது வெளியிட்ட திருமாவளவன் இந்த முறை கொஞ்சம் அடக்கி வாசித்தார். நீத்தார் பெருமை பேசும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அரசியல் பார்க்கக்கூடாது என விளக்கம் தந்தார் ஆசிரியர் வீரமணி. நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அரசியல் நாகரிகம் பார்க்க வேண்டும் என்ற வாதம் சரியென்றால் பிறகு எதற்காக அதிமுகவிற்கு அழைப்பில்லை என்ற விமர்சனங்களை எழுப்பினார்கள் சில பத்திரிகையாளர்கள். கலைஞருக்கு மெரினாவில் இடம் தராத அதிமுகவை விழாவிற்கு எப்படி அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் திமுகவின் முக்கிய தலைவர். அப்படி என்றால் மெரினா சர்ச்சையில் பாஜகவின் நிலைப்பாடுதான் என்ன? கலைஞருக்கு மெரினாவில் இடம் தர வேண்டும் என எந்த பாஜக தலைவராவது பேசினாரா என பதில் கேள்வி எழுப்புகிறார்கள் சில விமர்சகர்கள். ஆக பாஜகவிற்கு அழைப்பு விடுத்ததற்கும் அதிமுகவை புறக்கணித்ததற்கும் பின்னணியில் திமுகவிற்கு சில அரசியல் கணக்குகள் இருந்ததாக சொல்கிறார்கள் அந்த விமர்சகர்கள். மறைந்த பிரதமர் வாஜ்பாயின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்ற திமுகவின் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வாஜ்பாயின் அஸ்திக்கு அஞ்சலி செலுத்த செல்லவில்லை என்பதை மிக கவனமாக குறிப்பிடும் அந்த விமர்சகர்கள். ஆனால் ஸ்டாலின், கனிமொழி, டி ஆர் பாலு தொடங்கி அனைத்து திமுக முன்னணி தலைவர்களும் அஸ்திக்கு அஞ்சலி செலுத்த சென்றதை மிக கவனமாக பட்டியலிடுகிறார்கள். திமுகவின் அஸ்தி அரசியலை பார்த்து அதிமுகவினரே வாயடைத்து நின்றதாக சொல்கிறார் ஒரு பத்திரிகையாளர். இந்த சூழ்நிலையில்தான் பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று முன்பு சர்ச்சை நெருப்பை பற்ற வைத்த துரைமுருகன் மீண்டும் பாஜக எதிரி கட்சி அல்ல, எதிர்கட்சிதான் என சூட்டை கிளப்பினார். திமுக பாஜக கூட்டணியா என கடந்த சில நாட்களாக விவாதங்கள் சூடுபறந்து கொண்டிருந்த போது எந்த திமுக செய்தி தொடர்பாளர்களும் விவாதங்களில் பங்கு பெறாமல் இருந்தது தற்செயலான நிகழ்வா எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள் சில விமர்சகர்கள். இந்த நிலையில்தான் அமித்ஷாவிடம் தனது அதிருப்தியை வெளிப்படையாய் காட்டியிருக்கிறார் சுப்பிரமணியன் சுவாமி. பாஜகவை காட்டி காங்கிரசுக்கு நெருக்கடி தர விரும்புகிறது திமுக. அமித்ஷாவின் வருகையை வைத்து எடப்பாடி அணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார் ஸ்டாலின். கலைஞர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உங்களை மேடையில் வைத்துக் கொண்டே மதவாதத்திற்கு எதிரான கலைஞரின் நிலைப்பாடு குறித்தும் சமூக நீதி அரசியல் குறித்தெல்லாம் பேசுவார்கள், இது சரியாக வருமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கிய பிரமுகர். அதன் பின்பே அமித்ஷா பின்வாங்கியதாக சொல்கிறார்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள். அதனால்தான் அமித்ஷா வருகை குறித்த எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என கடைசி வரை மழுப்பிக் கொண்டிருந்தனர் தமிழக பாஜகவினர். அமித்ஷா வரவில்லை என்பது தெரிந்த பிறகுதான் திமுக தலைவரான ஸ்டாலினும் தனது முதல் உரையிலேயே பாஜகவை வெளிப்படையாக விமர்சித்துள்ளார் என குறிப்பிடுகிறார்கள் அந்த விமர்சகர்கள். ஆக மொத்தத்தில் அஸ்தி அரசியலும் அஞ்சலி அரசியலும் ஒரு வழியாய் முடிவுக்கு வந்திருக்கிறது என குறிப்பிடும் சில பத்திரிகையாளர்கள் ஆட்டை காண்பித்து புலியை ஏமாற்றும் அரசியல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள்.